ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஃபுட். கோடைக்காலம் வந்தாலே நம்ம வற்றல் வடாம் இதெல்லாமே செய்ய ஆரம்பிச்சிருவோங்க. வீட்டில் பச்சை மிளகாய் அதிகமாக இருந்துச்சுன்னா அதை வச்சு மோர் மிளகாய் வற்றல் செய்யலாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதை எப்படி சுலபமாக செய்யலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மோர் மிளகாய் வற்றல் செய்கிறதுக்காக நான் அரை கிலோ அளவுக்கு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேங்க. பார்த்தீங்கன்னா நீட்டு மிளகாய் தான் எடுத்திருக்கேன். இந்த மிளகாய் வற்றலுக்கு நம்ம காம்போடு தான் சேர்க்கணும். அதனால் மிளகாயில் காம்பு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சப்போஸ் காம்பு இல்லாத மிளகாய் இருந்தால் தனியாக பிரித்து எடுத்துருங்க. இந்த மிளகாயை நம்ம ஒரு தடவை அலசி எடுத்துக்கலாம். அலசி போடுறதுக்காக இந்த மாதிரி நான் வடிகட்டி எடுத்திருக்கேன். கீழே பாத்திரம் வச்சுட்டு நான் வச்சுருக்கிறேன். ஏன்னா தண்ணி சுத்தமாக மிளகாயில் இருக்கக்கூடாது, நம்ம வடிச்சிட்டு தான் பயன்படுத்தணும். இந்த மாதிரி நல்லா கை வச்சு அப்படியே பெசரி விட்டால் மாதிரி அலசி எடுத்துக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே வெளியேறிடும். சப்போஸ் ரொம்ப அழுக்கு அதிகமாக இருந்தால் நீங்கள் ரெண்டு தடவை மூணு தடவை கூட அலசிக்கலாம். எனக்கு ரொம்ப அழுக்கு இல்லை, அதனால் நான் ஒரு தடவை தான் அலசுகிறேன். இந்த வடிகட்டிக்கு நான் இதை மாற்றிக்கிறேன். மிளகாயை நீங்கள் அலசிட்டு இந்த மாதிரி வடிகட்டியில் போட்டுட்டு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. இதில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே வடிஞ்சிடணும். மோர் மிளகாய்க்கு நமக்கு மோர் தேவைங்க. நம்ம தயிரை தான் மோர் ஆக்க போகிறோம். நான் 300 ml அளவுக்கு கெட்டியான தயிர் எடுத்திருக்கேன். நீங்கள் 1/2 லிட்டர் பாலே நல்லா சுண்டை காய்ச்சிட்டு தயிராக மாற்றினீங்கன்னா 400 ml வரைக்கும் நமக்கு கிடைக்கும். ஆனால் அதுலேருந்து நீங்கள் 300 ml பிரித்து எடுத்துக்கிட்டால் போதும். இந்த தயிரை நம்ம மோராக மாற்றுறதுக்கு நீங்கள் விஸ்கு வச்சு கடைஞ்சிக்கலாம், இல்லைனா மத்து வச்சு கூட கடைஞ்சிக்கலாம். நான் வந்து மிக்சி ஜாரில் மாற்றிட்டு பல்ஸ் மோடில் ஆன் ஆஃப் 2 தடவை பண்ணால் போகிறோம். நல்லாவே நமக்கு கெட்டியான மோராக நமக்கு கிடைக்கும். தயிரை மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்க்குறேன். நீங்கள் கல் உப்பு கூட சேர்த்துக்கலாம். மோர் மிளகாய்க்கு உப்பு கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். மோர் மிளகாய் கெட்டும் போகாது, டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ நம்ம மிக்சி ஜாரோட மூடியை போட்டுட்டு பல்ஸ் மோடில் 2-3 தடவை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணாலே போகும், நமக்கு சாஃப்டான தயிர் கிடச்சிரும். தயிரை நான் பல்ஸ் மோடில் வச்சுட்டு 3 தடவை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி பண்ணேங்க. நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். சுத்தமாக நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்க்காமல் தான் நம்ம இந்த தயிரை அடிச்சு எடுக்கணும். ஏன்னா நமக்கு கெட்டியான தயிர் வேணும். அப்படியே நம்ம சேர்த்தோம்னா கொஞ்சம் திருத்திரியாக மோர் மிளகாயில் ஒட்டினா போல் இருக்கும். இது மாதிரி சேர்க்கும் பொழுது மோர் மிளகாயில் நல்லா ஊறி நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கும் சரி, சாப்பிட்றதுக்கும் சரி, டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த தயிர் அப்படியே நம்ம ஓரமாக வச்சிடலாம். இப்போ தண்ணி எல்லாமே நல்லா வடிஞ்சிருச்சுங்க. இந்த மிளகாயை நம்ம அப்படியே முழுசாக போடாமல் லைட்டாக அதில் ஒரு கீரல் போட்டுட்டு போடும் பொழுது நம்மளுடைய மோர் நம்ம சேர்க்குறோம் இல்லைங்களா, உப்பு சேர்த்த மோர், அந்த மோரெல்லாம் வந்து அதோடய உட்பகுதியில் நல்லாவே சேரும். சேர்ந்துட்டு டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். ஒரு சைடு மட்டும் இந்த மாதிரி கீரல் போட்டுக்கோங்க, 2 பக்கம் போட வேண்டாம். இதே மாதிரி எல்லா மிளகாயும் நம்ம கீரல் போட்டுக்கலாம். சப்போஸ் கீரல் போட வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி டூத்பிக் எடுத்துக்கோங்க, இல்லைனா ஃபோர்க் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதில் வச்சு இந்த மாதிரி குத்தி குத்தி விட்டுக்கோங்க அங்கங்கே. அப்போ தான் நம்ம சேர்க்குற அந்த மோர் வந்து அந்த மிளகாய் உள்ள போயிட்டு நல்லா காரத்தையும் குறைக்கும், டேஸ்ட்டையும் அதிகப்படுத்தி கொடுக்கும். இந்த மாதிரியும் நீங்கள் செஞ்சுக்கலாம். குச்சி குத்தும் பொழுது இந்த மாதிரி நீங்கள் சேர்த்தே குத்தி எடுத்துக்கலாம். நான் ஆனால் கத்தி வச்சு கீரி தாங்க போட போகிறேன். லேசாக 1 பக்கம் மட்டும் கீறிட்டு நான் சேர்த்துக்க போகிறேன். மிளகாய் எல்லாத்தையுமே நான் கீறி எடுத்துட்டேங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கீறிக்கிட்டால் போதும், ஃபுல்லாக கீரை வேண்டாம். இதில் நம்ம தயிரை சேர்த்துக்கணும். நான் மிக்சியில் அடித்து வச்ச தயிர் பாருங்கள், நல்லா கெட்டியாக நல்லா வெண்ணெய் மாதிரி இருக்குது, அதை இதில் சேர்த்துக்கிறேன். நம்ம உப்பு சேர்த்து தான் அடிச்சிருக்கோம், அதனால் உப்பு தனியாக சேர்க்க வேண்டாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா அப்படியே கை வச்சு கலந்து விட்டுக்கோங்க. தயிர் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் நிற்கும், நிற்கிற அளவுக்கு தான் நம்ம தயிர் சேர்க்கணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் மண் பாத்திரம் பயன்படுத்துங்க, அப்படி இல்லைனா பீங்கான் பாத்திரம், அப்படி இல்லைனா கண்ணாடி பாத்திரம் இந்த மாதிரி பயன்படுத்துங்க. எவசிறுவல் அலுமினியம் பாத்திரம்லாம் இதுக்கு பயன்படுத்தாதீங்க, ஓட்டை விழுந்துடும். இந்த மாதிரி நல்லா பரட்டிட்டு இதை அப்படியே போட்டு லைட்டாக ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுத்து விட்டுடுங்க. அந்த தயிரில் நல்லா ஊறிட்டுருக்கணும். இது 24 மணி நேரம் இந்த தயிரில் இந்த மிளகாய் அப்படியே ஊறணும். இப்போ நான் மூடி போட்டு விட்டுறேன். ஒரு நாள் ஃபுல்லாக ஊறினதுக்கப்புறமா தான் நம்ம இதை அடுத்து என்ன செய்யணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். பச்சை மிளகாயை மோரில் ஊற விட்டு 1 நாள் ஃபுல்லாக ஆயிடுச்சுங்க. கிட்டத்தட்ட 24 மணி நேரம் ஆயிருக்கு. நம்ம கெட்டி தயிரில் ஊற விட்டதுனால தயிர் எல்லாமே அதில் நல்லா ஒட்டிகிட்ருக்குது. அந்த மிளகாயில் இருக்கிற தயிரை லைட்டாக தட்டி விட்டுட்டு இந்த மாதிரி தட்டில் எடுத்து நம்ம காய வச்சுக்கலாம். தனித்தனியாக இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. மோரில் இருந்த மிளகாய் எல்லாத்தையுமே நான் 2 பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருக்கேங்க. தனித்தனியாக பிரித்து வச்சால் தான் நல்லாவே காயும். அதில் கொஞ்சமாக நம்ம தயிர் ஒட்டிட்டு தான் இருக்கும். கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம தட்டிட்டு தான் எடுக்கணும். மீதி இருக்கிற தயிர் பாருங்கள் இவ்வளவு இருக்குது. இதை அப்படியே நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சிடலாம். இந்த 2 பிளேட்டை மட்டும் நம்ம வெயிலில் காய வைக்க போகிறோம்.
மோர் மிளகாயை நான் வெயிலில் காய வச்சு எடுத்திருக்கேங்க. ஓரளவுக்கு ட்ரையாக இருக்குது, இப்போ வெயில் குறைவாக இருக்கிறதுனால மொளமொளன்னு காயலை. இருந்தாலும் இதை நம்ம காலையில் காய வச்சுட்டு சாயந்தரம் இந்த தயிரில் நம்ம போட்டு பிசறி வச்சிடணும். இந்த தயிர் பாருங்கள் இன்னும் மிச்சம் இருக்குது, அதனால் இந்த மோர் மிளகாயை மறுபடியும் நம்ம தயிரில் போட்டு பரட்டிடணும். இந்த தயிர் வத்துற வரைக்கும் தினந்தோறும் காலையில் இதே மாதிரி நம்ம காய வைக்கணும், அதே மாதிரி சாயந்தரத்தில் எடுத்து தயிரில் போட்டுடணும். இந்த தயிர் வத்துற வரைக்கும் நீங்கள் அதே மாதிரி செய்யணும். நான் ரெண்டு பிளேட்டில் போட்டு வச்சுருந்தேன். இந்த மிளகாயை தயிரில் போட்டதுக்கப்புறமா ஒரு பெசரு பெசரிட்டு அப்படியே நம்ம விட்டுடலாம். தினந்தோறும் காலையில் ஆனால் மிளகாயை எடுத்து வெயிலில் காய வச்சுருங்க. தயிர் அப்படியே மிச்சம் தயிரை அப்படியே மூடி வச்சுருங்க. அது தயிர் வத்துற வரைக்கும் தினந்தோறும் காலையில் காய வைக்கணும், சாயந்தரம் எடுத்து தயிரில் போடணும். தயிர் வத்தினதுக்கப்புறமா நம்ம மிளகாயை தனியாகவே காய வைக்கலாம். நான் வத்தினதுக்கப்புறமா உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நல்லா போட்டு பெசரியாச்சு, தயிர் நல்லா அதில் படும்படியாக பெசரி விட்டுடுங்க. மறுபடியும் நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். இது நம்ம வெளியே தான் வைக்கணும், ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கக்கூடாது. மோர் மிளகாயை நான் தயிர் வத்துற வரைக்கும் தயிரில் போட்டு எடுத்தேங்க. எனக்கு ரெண்டு நாள்லேயே தயிர் எல்லாமே வத்தி போயிடுச்சு. அதுக்கப்புறமா நான் வெறுமனே தான் காய வச்சேன். ஃபஸ்ட்டு உங்ககிட்ட காட்டும்பொழுது ரெண்டு பிளேட்டில் நான் பரப்பி வச்சுருந்தேன், அந்தளவுக்கு தெரிஞ்சுது. இப்போ நல்லா காஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் சுருங்கிடுச்சு. ஒரு பிளேட்டில் தான் நான் வச்சுருக்கேன், ஆனால் நல்லா சூப்பராக காஞ்சிருக்குதுங்க. நம்ம சேர்த்த அந்த தயிர் உப்பு எல்லாமே நல்லா ஊறி நல்லா சூப்பராக இருக்குது. இதை நம்ம வறுத்துட்டு சாப்பிடும்பொழுது நல்லா மொறு மொறுன்னு டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ உங்களுக்கு வறுத்து காட்டுறேன். மோர் மிளகாய் வறுக்கிறதுக்கு நான் ஒரு குட்டி பேன் வச்சிருக்கேங்க. நல்லெண்ணெயில் தான் நான் வறுக்க போகிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக நம்ம எண்ணெய் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த மோர் மிளகாயை சேர்த்துக்கோங்க. நான் ஒரு அஞ்சு மிளகாய் தான் எடுத்துருக்கிறேன். நம்ம தேவைப்படும் பொழுது அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக வறுத்துட்டு சாப்பிட்றது தான் நல்லா இருக்கும். இப்போ நான் வீடியோக்காக உங்களுக்கு வறுத்து காட்டுறதுக்காக செஞ்சிட்ருக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா இப்படி பரட்டி விட்டுகிட்டே இருக்கணும். இந்த எண்ணெயில் மேலே நல்லா கருகி வரா போல் நிறம் மாறணும், கருப்பாக நிறம் மாறணும். அந்தளவுக்கு நம்ம வறுத்துக்கணும். அதுக்காக ஐ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சட்டு நிறம் மாறிடும், ஆனால் மிளகாய் சரியாக வறுபட்டிருக்காது, டேஸ்ட் நல்லா இருக்காது. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி பரட்டி பரட்டி விட்டு வறுத்திங்கன்னா மிளகாய் நல்லா வறுபடும், நல்லா மொறு மொறுன்னு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஓரளவுக்கு நிறம் மாறியிருக்கு, இன்னும் நல்லா கருமையாக மாறணும். இப்போ மிளகாய் பாருங்கள் நல்லா வறுபட்டுடுச்சு, நல்லா கருப்பு கலரில் ஆயிருக்கு. அதுக்காக ரொம்ப கறிக்கட்ட மாதிரி கறி இருக்கிற கலர்லலாம் கருப்பாகக்கூடாது. இந்த அளவுக்கு ஒரு கருமை நிறம் வந்தால் போகும், இது நம்ம சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும். நல்லா மொறு மொறுன்னு இருக்குது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். உடச்சும் சாப்பிட்லாம். அப்படியே உடைக்கும் பொழுதே நல்லா மிளகாய் உடஞ்சி வரும். இப்போ நான் இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன், ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். மோர் மிளகாயை நான் வறுத்து எடுத்துட்டேங்க. நல்லா மொறு மொறுப்பாக இருக்குது. இந்த சத்தத்திலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு மொறு மொறுப்பாக இருக்கும்ட்டு. இருந்தாலும் நான் உங்களுக்கு அதை உடைச்சே காட்டுறேன் பாருங்கள், எப்படி உடையுது பாருங்கள் துண்டு துண்டாக. நல்ல மொறு மொறுப்பாக இருக்குது. அப்படியே நம்ம பவுடர் பண்ணால் பவுடர் ஆகிடும், அந்த அளவுக்கு நல்லா வறுபட்டுருக்குது. இந்த மாதிரி நம்ம வறுத்து வச்சுட்டு இதை சாம்பார் சாதம், தயிர் சாதம் இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்லாம். கீரை கடையலுக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். அவ்வளவு அருமையாக இருக்கும் இது. இந்த மாதிரி நீங்கள் வறுத்து வச்சிட்டிங்கன்னா தயிர் சாதத்துக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா தயிர் சாதத்துக்கு மோர் மிளகாய்ன்றது ஒரு அட்டகாசமான ஒரு சைடிஷ்னு சொல்லலாம். வேறு எந்த சைடிஷும் அதுக்கு தேவைப்படாது. மோர் மிளகாய் மட்டுமே இருந்தால் போதும், எக்ஸ்ட்ரா ஒரு பிடி சாப்பாடு இறங்கிடும். அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கீரை கடையல் சாம்பார் சாதம் இதுக்கெல்லாம் கூட நீங்கள் சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதில் காரமே தெரியாது, ரொம்ப ரொம்ப லேசான காரம் தான் இதில் தெரியும். நம்ம சேர்த்த அந்த மோர் அந்த உப்பு தான் இதில் ஊறி இருக்குது. எல்லாமே எனக்கு கரெக்டாக இருக்குது, நான் டேஸ்ட் பார்த்துட்டேன். நம்ம சேர்த்த அந்த உப்பு அந்த மோர் எல்லாமே கரெக்டாக இருக்குதுங்க. நம்ம சேர்த்த மிளகாய்க்கு சரியான அளவு தான் நம்ம சேர்த்துருக்கோம். இந்த மாதிரி பதத்தில் நீங்கள் காய வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வருஷம் இல்லைங்க ரெண்டு வருஷம் வரைக்கும் கூட கெட்டு போகாது. இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்ட்டு அவசியம் கிடையாது. மிளகாயை நல்லா காய வச்சிட்டாலே போகும். நல்லா ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு நீங்கள் வெளியவே வச்சுக்கலாம். தேவைப்படும் பொழுது உங்களுக்கு எவ்வளவு மிளகாய் தேவைப்படுமோ அதை மட்டும் நீங்கள் வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு உடனே சாப்பிட்டுடுங்க. வறுத்த மிளகாயை எடுத்து வச்சிங்கன்னா நமத்து போயிடும், அந்த டேஸ்ட்டு நல்லா இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டாலே போகும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு மோர் மிளகாய் வற்றல் நம்ம செஞ்சுருக்கோம். இது இப்போ கோடை காலம்ன்றதுனால ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பச்சை மிளகாயை வச்சு ரொம்பவே டேஸ்டியான மோர் மிளகாய் வற்றல் ரொம்ப சுலபமாக எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த மோர் மிளகாய் வற்றலை நம்ம தயிர் சாதத்துக்கு வறுத்து வச்சா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் ஓர் ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.